பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி பைகளில் எச்சரிக்கை வாசகம் இடம்பெறவில்லை என தொடரப்பட்ட வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வரும். அதாவது மத்திய அரசு திட்டத்தின் கீழ் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விருதுநகரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் துவங்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசின் விதிகளின்படி தலசீமா அமீனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படியே இதை உண்ண வேண்டும் என எச்சரிக்கை வாசகம் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும், அதே போல எந்த எச்சரிக்கை வாசகம் இல்லாமல் இந்த அரிசி விநியோகிக்கப்படுவதாக கூறி கூலி நண்பர்கள் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் சட்ட விதியின்படி உரிய எச்சரிக்கை வாசகங்களுடன் மட்டுமே செறிவூட்டப்பட்ட அரிசி பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்பட வேண்டும் எனவும், இதை பின்பற்றாமல் ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசியை விநியோகிக்கக்கூடாது என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அங்கப்புகழா மற்றும் நீதிபதி ஆதிகேசவல் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரிசி அடைக்கப்பட்டுள்ள கோணிப்பையில் இந்த எச்சரிக்கை வாசகம் இடம் பெற்றுள்ளதாக அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கோணிப்பையில் உள்ள எச்சரிக்கை வாசகம் நுகர்வோருக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இது குறித்து செப்டம்பர் 21ஆம் தேதிக்குள் விலக்கு முடிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.